லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங் 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 டிங். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டெய்லி வேர் குர்த்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ப்ளாக்ஸில் நான் வந்து போட்ட குர்த்திஸ் வந்து இந்த குர்த்தி எங்கே வாங்கினீங்க, இதோட கோடு என்ன, அண்ட் இதோட சைஸ் என்ன, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் குர்த்திஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் அண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்திஸ் நான் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக மீஷோவில் வந்து நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான குர்த்திஸ் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வாங்கின குர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் குர்த்தி, அண்ட் இந்த ப்ளூ கலர் வந்து ஒயிட்டோட காம்பினேஷனில் வருது. அண்ட் இதோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, காட்டன் மெட்டீரியல். அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்ட்ஸ் வருது. நான் பொதுவாக எந்த குர்த்தி வாங்கினாலும் அதுக்கு 3/4 ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். பொதுவாக வந்து நான் சொல்கிற மாதிரி ஸ்டவுட்டாக கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து 3/4 குர்த்தி, ஐ மீன் 3/4 ஹேண்ட்ஸ் இருக்கிற குர்த்தி வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒல்லியாக தெரியவாங்க. இது ஒரு டிப் இது. அண்ட் அடுத்தது இந்த நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் நெக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு லோ நெக்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த போட் நெக் வந்து நல்லா கொஞ்சம் மேல் ஹை ரைசிங் நெக்காக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸோட லென்த் பாருங்கள், இது பாருங்கள் நல்ல லென்த் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஷார்ட்டான நீங்கள் டாப்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப குண்டாக தெரிவிங்க, ரொம்ப ஷார்ட்டான கை போட்டிங்கன்னா இன்னும் நம்ம கையில் குண்டு குண்டாக தெரியும். ஸோ அதனால் நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்லிம்மாக காட்டுறதுக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா லாங்கான குர்த்திஸ் போடுங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நல்லா வந்து ஸ்லிம்மாக தெரிவிங்க. அண்ட் அடுத்தது வந்து ஹேண்ட்ஸ் எப்பவுமே 3/4 போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடாக டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. நான் இதை வாங்கி ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி அயன் பண்ணி தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ பொதுவாக காட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிங்க் ஆகுன்ற பயம் நமக்கு இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ரிவ்யூ கரெக்டாக இருக்கணும். அண்ட் என்ன நம்பி வாங்குறப்போ அது வந்து உங்களுக்கு தப்பான ஒரு ப்ராடக்டாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி அயன் பண்ணி நான் போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, ஷிங்கல் ஆகலை, தாராளமாக வாங்கலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4XL சைஸ். இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு என்ன இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கோட் கொடுத்துருக்கேன். அந்த கோடை செக் பண்ணி மீஷோவில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் குர்த்தா. இது வந்து ரொம்ப ரொம்ப லாங், அதை கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃப்ரோன் லென்த் வரையும் இந்த குர்த்தா வரும். அண்ட் இது காட்டன் மெட்டீரியல். ஸோ நான் அந்த லென்த் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இதோட கட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கீழே அம்பரலா மாதிரி வருது, நல்ல ஒரு ஷேப் கொடுக்குது இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ லாங் இருக்குது, கிட்டத்தட்ட ஃப்ளோர் லென்த் வரையுமே இந்த வந்து நம்மளுக்கு லென்த் கொடுக்குது. இந்த ஹேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3/4 ஹேண்ட்ஸ் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அந்த டிசைன் வந்துருக்கு பாருங்கள், மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெட் செக்கட் கொடுத்துட்டு, அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு ஆம்லேருந்து கிட்ட ஃபுல்லாக வந்து கீழே நம்மளுக்கு லென்த் வரையுமே வந்து செக்குடு, அதாவது ப்ளூ கலர் செக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான். அண்ட் இதுவும் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு வாஷ் பண்ணி தரவே கொடுக்குறேன். நீங்கள் என்னோடய பொங்கல் ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா அன்றைக்கி நான் இதை தான் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிங்காக்கா இந்த குர்த்தி நல்லாயிருக்கு எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு, மீஷோவில் தாங்க வாங்கினேன். ஸோ இந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட ப்ராடக்ட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கீழே வந்து நம்மளுக்கு ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செயின் போடுற மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ நெக்கெலாம் இல்லாமல் கரெக்டான லென்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். இந்த கலர் வந்து செரி ரெட், சூப்பராக இருக்குது. நல்லா லென்த் உங்களுக்கு கீழே அந்த டிசைனில் கூட சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எலிகெண்ட்டாக அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வாங்கி பாருங்கள். இப்போ அடுத்த குர்த்தா பார்க்கலாமா? மீஷோலேருந்து டெலிவரிக்கு வர எம்ப்ளாயிஸ் எல்லாமே மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பயமே இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பொருள் பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக சானிடைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ மேலே கிருமி இருக்குமோ அப்படின்ற பயம் வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஸ்டெப் ட்ராப்னு இருக்குது. நீங்கள் வீட்டில் இல்லைனா கூட உங்களோட டோர் ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இல்லை, நம்ம ப்ராடக்ட் வாங்க முடியாதுன்னு பயமும் வேண்டாம். அதே மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து கேஷ் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் லைக் வந்து உங்களுக்கு ஜிபே அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் கம்மியாகும். ஸோ கஸ்டமர் எப்படி வந்து டிஜிட்டல் கேஷ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட எஸ்எம்எஸ் மூலயமா, அதாவது உங்கள் எஸ்எம்எஸ்க்கு ஒரு ஓடிபி மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து எதுவும் தேவையில்லை. ஸோ எல்லாமே ஓடிபி வந்து மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் எஸ்எம்எஸ்க்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று வருங்க, அதை வச்சு நீங்கள் ஓடிபி பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீஷோவில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலர் பிளெயின் குர்த்தி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான குர்த்திங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஹேண்ட்ஸ் கிட்டே மட்டும் இந்த ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க. சேம் டிசைன் நமக்கு நெக்கிட்டே இருக்கும். மற்றபடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குர்த்தின்னு சொல்லலாம். பாருங்கள் இதோட லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நீக்கு தாண்டி கொஞ்சம் வரும், ரொம்ப ஃபுல் லென்த்னு சொல்ல முடியாது. பட் ரெகுலர் யூஸ் கண்டிப்பாக போடலாம். ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு போகிற பசங்க கண்டிப்பாக இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் இது வந்து காட்டன் மெட்டீரியல், இதை வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ ஷிங்கிள் ஆகலை, ரொம்ப
நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸஸ் குர்த்திஸ் போடுறவங்களுக்கு சைஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த குர்த்தி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நெக் பார்த்திங்கன்னா காலர் நெக் கொடுத்துருக்காங்க, கீழே பட்டன்ஸ் வச்சு இங்கே இந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்கில் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ப்ளூ மேட்ச் பண்ணிக்கேன். உங்களுக்கு என்ன வேணால் நீங்கள் வந்து கலர்ஸ் போட்டுக்கலாம், ஒயிட் போட்டுக்கலாம், ஸ்கின் கலர் கூட போடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் இது வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4XL சைஸ். ஸோ ப்ராடக்ட் கோடுகள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த குர்த்தி பார்க்கலாமா? ஸோ அடுத்த குர்த்தி அண்ட் ஃபைனல் குர்த்தி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற குர்த்தி, ரொம்ப ஃபேவரட் குர்த்தின்னு சொல்லலாம். விலையும் கம்மி அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான குர்த்தி இது. எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ நான் அந்த வீட்டில் ஃப்ரீ டைமில் கூட இதை போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லென்த்தும் நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்ல ஹைட் இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் நல்லாயிருக்கு. அதாவது 4XL வாங்குறவங்களும் கரெக்டாக 4XL ஃபிட் ஆகுது. சில குர்திஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 4XL அப்படின்றப்போ ரெண்டு சைஸ் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க. பட் அப்படிலாம் இல்லாமல் 4XL கரெக்டாக 4XL கொஞ்சம் லூஸாகவே இருக்கு நல்லா எனக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான குர்த்தி சொல்லலாம். இந்த டிசைன் பாருங்கள், இது வரலையும் ஒரு என்ன சொல்கிற பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஒரு அம்ப்ரலா மாதிரி டிசைன் கொடுத்துருக்க. பட் சின்ஸ் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அந்த அம்ப்ரலா டிசைன் கரெக்டாக தெரியல. பட் லூஸாக இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குர்த்தி எப்படி இருக்குது, இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் குர்த்தின்னு சொல்லலாம். ஸோ இதோட கோடிக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரலையும் நான் மீஷோவில் ரெகுலர் யூஸ்க்கு வாங்கின குர்த்திஸ் வந்து எப்படி இருக்குது, இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் எந்த குர்த்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த குர்த்தியை வந்து நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் கோட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் வந்து அடுத்தது நல்ல ஒரு வ்ளாகோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை. மீஷோ பேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கேட்டகரி வேணும்னாலும் இல்லை ப்ராடக்ட் கோடு தெரிஞ்சாலும் அந்த கோடை நீங்கள் இந்த சர்ச் பட்டனில் போய்ட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ப்ராடக்ட் கோடு போட்டிங்களோ அந்த கோடுக்கான உங்களுக்கு ட்ரெஸ் வந்து கீழே வந்துடும். இப்போ இல்லை கேட்டகரி வைஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து 4XL குர்த்தின்னு போட்டிருக்கேன். அது பாருங்கள் நிறைய அந்த கேட்டகரியில் இருக்கிற அந்த கேட்டலாக்ஸ்லாம் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த கேட்டகரி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கேட்டலாக் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய சைசஸ் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கும் அதெல்லாம் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதை வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த கேட்டலாக் அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஓன் யூஸ்க்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இப்போ நான் 4XL செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். 4XL செலக்ட் பண்ணிவிட்டு இதோட பேமெண்ட் மெத்தட் நான் வந்து ஆட் டு கார்ட்டில் போட்டுட்டு அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னா அடுத்த பேமெண்ட் மோடுக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸ் என்ன இருக்கும் இல்லை வந்து புதுசாக கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ரொசீட் கொடுத்துட்டேன். இங்கே வந்து சைஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எத்தனை குவாலிட்டி வேணும், எத்தனை குவான்டிட்டி வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் என்ன மார்ஜின் வச்சு விற்க போகிறீங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா மேலே ஒரு 100 ரூபா போட்டு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 50 ரூபா போடலாம். இல்லை உங்களுக்கு வாங்குறீங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட்டை அதோட காஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். நான் 500 ரூபீஸ் போடுறேன். ஸோ மேலே வந்து ஜஸ்ட் ஒரு 70 ரூபீஸ் இருக்கும். இப்படி போட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.